கடன் சுமையை ஏற்படுத்தும் வாஸ்து அமைப்புகள் இது. ஒவ்வொரு மனிதனும் தனக்கான ஒரு சொந்த வீடு இருப்பதை வாழ்நாள் லட்சியமா. புதிதாக கட்டிய வீட்டில் சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழும்போது வீடு கட்ட வாங்கிய கடன் அதிகமாகி அந்த கடனுக்காக வீட்டை விற்கும் நிலைமை தள்ளப்படுகிறார். அவ்வாறு கடன் அதிகமாக உயர்வதற்கு இந்த மாதிரி வாஸ்து காரணங்களும் இருக்குங்க. உங்களுடைய வீட்டிற்கு தென்மேற்கு பகுதியில் தெருக்குத்து தெருப்பார்வை அமைப்புகள் இருக்கிறது. வடக்கு கிழக்கு பகுதி மூடிய அமைப்போடு இருக்கிறது. வீட்டிற்கு நான்கு புறமும் மதில் சுவர் இல்லாமல் இருப்பது. வீட்டிற்கு வடக்கு இல்லைனா வடமேற்கு பகுதியில் நுழைவாயில் கேட் கிணறு ஆழ்துணை கிணறு குளம் அமைப்புகள் இருப்பது. வடமேற்கில் கழிவு நீர் தொட்டி அமைக்கும்போது வீட்டை ஒட்டியோ இல்லைனா வீட்டிற்கு உள்ளே வரும் வகையில் இருக்கிறது. வீட்டின் உள்ளே படி அமைக்கும்போது ஈசான்ய பகுதி வடமேற்கு இல்லைனா தென்கிழக்கில் உள்ள மூளைப்படி அமைப்புகளோடு இருக்கிறது. வீட்டின் போர்ட்டிக்கோ அமைக்கும்போது பில்லர் போன்ற அமைப்பு வடக்கு மற்றும் கிழக்கில் இருப்பது. அப்படி போர்ட்டிக்கோ அமைக்கும்போது வெட்டுப்பட்ட அமைப்போடு இருக்கிறது. பூஜை அறை வடகிழக்கு இல்லைனா தென்மேற்கில் வருமாறு அமைத்து இருப்பது. மேற்கண்ட சில அமைப்புகள் சில தவறுகள் இருக்கும்போது வீட்டில் உள்ள ஆண்களின் வருமானத்தில் தடை கடன் அதிகமாக இருத்தல் போன்ற விளைவுகள் ஏற்படும். இதை சரி செய்வது கடன் சுமையை வாஸ்துப்படி சரி செய்து கொள்ளலாம்.